மெனுவில் ரொட்டேட் கேன்வாஸ் கமாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ரொட்டேட் கேன்வாஸ் கமாண்ட்னால என்ன யூஸ்னா, ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற ரொட்டேட் கேன்வாஸ் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை லேயரையுமே உங்களுக்கு இது சேஞ்ச் பண்ணும். இந்த இதில் மொத்தம் எவ்வளோ லேயர் இருக்குன்னா, மூணு லேயர் இருக்குது. பேக்ரவுண்ட் ஒரு லேயர் இருக்குது, பேபின்னு ஒரு லேயர் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங்னு டெக்ஸ்ட் லேயர் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இந்த டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது எப்படி மாறுங்கிற நம்ம பார்ப்போம். இமேஜில் ரொட்டேட் கேன்வாஸ் 180 டிகிரி கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லேயருமே வந்து 180 டிகிரிக்கு மாறி இருக்கு. ஓகேங்களா, அண்டு கொடுத்துக்குவோம். அடுத்து இமேஜில் ரொட்டேட் கேன்வாஸில் 90 டிகிரி கிளாக் வைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி கிளாக் வைஸில் உங்களுக்கு மாறிக்கும். ஓகேங்களா, அண்டு கொடுத்துக்குவோம். இமேஜில் ரொட்டேட் கேன்வாஸில் 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னா நீங்கள் கிளாக் வைஸ் போனதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும் கொடுக்குறீங்க. ஓகேங்களா, இப்போ ஆப்போசிட்டில் ரொட்டேட் ஆகிருக்கு. அடுத்தது ஃப்ளிப் கேன்வாஸ் ஹரிசாண்டல். இந்த கமாண்ட் எப்படின்னா, இந்த பேபி படத்தில் இந்த ஹேண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது. இதுவே உங்களுக்கு ரைட் சைடு பார்த்த மாதிரி வேணும்னா ஃப்ளிப் கேன்வாஸ் ஹரிசாண்டல் கமாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இமேஜ் மெனுவில் ரொட்டேட் கேன்வாஸில் ஃப்ளிப் கேன்வாஸ் ஹரிசாண்டல் கிளிக் பண்ணுறீங்க. பார்த்தீங்களா, மாறிடுச்சு இல்லைங்க. இப்போ வந்து ஹேண்ட் வந்து ரைட் சைடு உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அதே மாதிரி கண்ணாடியில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட்டு வியூவில் தெரியுது. இமேஜ் மெனுவில் ரொட்டேட் கேன்வாஸில் ஃப்ளிப் கேன்வாஸ் வெட்டிகள் கொடுத்தீங்கன்னா இருக்கிற இமேஜ் அப்படியே உங்களுக்கு தலையில் தான் மாறிடும். ஓகேங்களா,